மதுரை சென்ட்ரல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வங்கக்கடல்ல பாத்தீங்கன்னா ஒரு புயல் வந்து உருவாகியிருக்கு. இதனால நம்மளுடைய தமிழகத்துக்கு என்னென்ன பாதிப்பு வரும், எங்கெங்க மழை பெய்யும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற அப்டேட் உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று காலை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. நேற்று இரவு 8:30 மணி அளவில் அது புயலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த புயலுக்கு புரேவி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அந்த புயல் பார்த்தீங்கன்னா இரவு 9 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இலங்கையின் திரிகோணாமலைக்கு 400 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கே நிலையில் கொண்டுள்ளதாக வானிலை மையம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த புயல் பார்த்தீங்கன்னா மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்று மாலை அல்லது இரவுக்குள் பார்த்தீங்கன்னா திரிகோணாமலைக்கு அருகே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கரையை கடந்த பின்னர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு குமரி கடல் பரப்பில் நிலை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் 4 தேதி கன்னியாகுமரிக்கும் பாம்பனுக்கும் இடையில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் காரணமா பாத்தீங்கன்னா தென்காசி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை, விருதுநகர், மதுரை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு தான் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகம் வரையும் காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பரப்பில் சூறாவளி காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயல் சார்ந்த உடனுக்குடன் அப்டேட்ஸ்னா உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மதுரை சென்ட்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.